குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருந்து ரெண்டு ப்ரெஸ் நோட் வந்திருக்கு. ஓகேங்களா? என்னென்னா, நமக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் நடந்துச்சு தெரியுமா, அதுக்கான ஓரல் டெஸ்ட்டுக்கான டேட்டும், அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜி, ஓகேங்களா, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸில் அதுக்கான எக்ஸாம்ஸ் நமக்கு நடந்துருந்துச்சு, அதுக்கான ஓரல் டெஸ்ட்டுக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது பற்றின டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு 38/8/2023 இன்னைக்கு வந்து ரெண்டு வந்திருக்கு, ரெண்டு ப்ரெஸ் லிஸ்ட். சரிங்களா? சரி, அதை பார்த்தா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெயிலர் பார்த்துருவோம். போஸ்ட் ஆஃப் ஜெயிலர் மென் அண்ட் ஜெயிலர் ஸ்பெஷல் பிரசன் ஃபார் உமன் இன்க்ளூட் இந்த தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ். ஓகேங்களா? இது என்னன்னா, நமக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் விட்டுருந்தாங்க, அதுலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:4 சொல்லிட்டு நமக்கு முன்னாடி கால் பர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து இப்போ வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து 1:3 பேஸ் பண்ணி நமக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? என்னைக்கு இன்டர்வியூ டேட்னா 14/9/2023. ஓகேங்களா? அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி ஜெயிலர் எக்ஸாம்ஸ்க்கான நமக்கு ஓரல் டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நமக்கு இந்த சைக்காலஜிஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு தெரியுமா, இதுக்கு வந்து நமக்கு 15ஆம் தேதி, ஓகேங்களா, ஒரு நாள் முன்ன பின்ன வருது. ஓகேங்களா? வியாழக்கிழமை வந்து ஜெயிலர் எக்ஸாம்ஸ்க்கான இன்டர்வியூ இருக்கும், ஓரல் டெஸ்ட் இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து இது இருக்கு, சைக்காலஜிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சைக்காலஜிக்கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இன்க்ளூடிங் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ், இது ரெண்டு தான். சரிங்களா? ஓகேங்களா? இதோட ஆப்ஜெக்ட், இந்த ப்ரெஸ் ரிலீஸோட அப்ஜெக்டிவ் இதுதான். ஓகேங்களா? இதோட ஃபர்தர் டீடைல்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? போஸ்ட் ஆஃப் ஜெயிலர் மென் அண்ட் ஜெயிலர் ஸ்பெஷல் பிரசன் ஃபார் உமன் இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ். ஓகேங்களா? இந்த இந்த லிஸ்ட்ல இருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஓரல் டெஸ்ட்ல கால் ஃபர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 1:3 என்ற ரேஷியோல கால் ஃபர் பண்ணிருக்காங்க. நமக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:4ன்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேங்களா? இதுல சில பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல வந்து ரிஜெக்ட் பண்ண நம்பர்ஸ். ஓகேங்களா? இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்க அப்ளிகேஷன்ல சொன்ன டீட்டெயில்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட், இல்லை ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு ரீசன்ஸ் இருக்கும், ஒருத்தவங்களுக்கும் அது தனியாகவே இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் நம்ம போய் அதில் டீட்டெயில் தான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் பாருங்கள், இந்த கேண்டிடேட்ஸ் த கேண்டிடேட் வித் த ஃபாலோயிங் ரெஜிஸ்டர் நம்பர் ஹேஸ் நாட் பின் கன்சிடர் ஹேஸ் his or her online application has been rejected for not uploading the requested certificates for the claim made in his or her online application. இந்த ரீசன்காக தான் ஓமிட் பண்ணிருக்கேன்ற சொல்றாங்க. ஓகே, இந்த ஒரு நம்பர் இது வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான ரீசன். இங்க இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு என்னன்னா, நமக்கு 1:4 ஒரு ரேஷியோல கால் ஃபர் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுல நமக்கு 1:3 தான் வந்து நமக்கு இப்போ இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. மிச்சம் இருக்க நம்பர் தான் இது. ஓகேங்களா? தேவையான மார்க் இருக்க அந்த 1:3க்குள்ள வராம அது கம்மியா இருக்க மார்க்கோட லிஸ்ட் தான் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் கம்மியா இருக்கவங்க லிஸ்ட் இருக்கு தெரியுமா, இவங்க நீங்க நாட் செலக்டட் சொல்லிட்டு தனியா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மேலே சொல்லிட்டான். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. இப்போ யார் எல்லாம் ஜெயிலர் எக்ஸாம் சேர்ந்து இந்த கேண்டிடேட்ஸ் இதுக்குள்ள வந்திருக்காங்களோ உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் 14/9/2023 அன்னைக்கு. ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி தான் நமக்கு சைக்காலஜிஸ்ட் எக்ஸாம்க்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 15/9/2023. இங்கே வருங்க, போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இன்க்ளூட் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ். இது மாதிரி தான் நமக்கு 1:3 ரேஷியோல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கூப்பிட்டுருந்தாங்க. 1:4க்கு வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த ரேஷியோவில் 1:3, 1:2 இந்த ரேஷியோவில் இப்போ இன்டர்வியூ கால் ஃபர் பண்ணுறாங்க. நமக்கு வழக்கம் போல் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் சென்னையில் தான் நடக்க போகுது. என்னங்கன்னா 59/2023 இல்லை, இதுதான் செலக்ட் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ். இவங்க செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் அண்ட் வந்து கடைசியில் ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா? என்னென்னா அந்த சேம் ரீசன்ஸ் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ அவங்க சரிவர அந்த டாக்குமெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல சொன்னதுக்கும் இப்போ அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் வைக்காம விட்டுருப்பாங்க, அந்த லிஸ்ட்ல இதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்துக்கோ. சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். தேங்க்யூ.